திரு நாராயணன் அவர்கள்ட்ட. 70,000 மேலே கேஸ், 77,266 கேஸ் நேற்றைய தினம். 21 நாள் நம்ம லாக்டவுன் பண்ணலை அப்படின்னா 21 வருடம் பின்தங்கி விடுவோம் அப்படின்னு பிரதமர் சொன்னார். ஆனால் உச்சத்திலும் உச்சம், நம்முடைய கிராஃப் வந்து கீழே இறங்கவே இல்லை. இப்படி ஒரு சூழல் இருக்கப்போ எல்லாத்தையுமே திறந்து விடுவது சரியான ஒரு பார்வை இருக்கு இல்லையா? இல்ல, எல்லாத்தையும் திறந்து விடுவது என்பது வேறு. நீங்க 21 நாள் ஊரடங்கு அப்படின்னு சொன்னது எதற்காக என்றால் நம்மை நாமே தயார்படுத்திக் கொள்ள. இந்த நோய் தொற்றானது இதுவரையில் யாருமே அனுபவித்திராதது, உலகம் கண்டிராதது. அதன் அடிப்படையில 21 நாட்கள் நாம் நம்மை தயார்படுத்திக் கொள்ள, அதாவது மருத்துவ கட்டமைப்புகளை ஏற்படுத்திக் கொள்ள, இந்த COVID-19 என்று சொல்லப்படக்கூடிய கொரோனா நோய் தொற்றிலே நம்மை பாதுகாத்துக் கொள்ள, அல்லது அதற்கு உரிய அந்த முன் முயற்சிகளை நாம் செய்வதற்காக நாம் இந்த அரசாங்கம் எடுத்துக்கொண்ட நாள் தான் அந்த 21 நாட்கள் என்பதை நாம் முதல்ல புரிஞ்சுக்கணும். அரசு வந்து மருத்துவ கட்டமைப்புகளை உருவாக்குவதற்கு தான் லாக்டவுன். கண்டிப்பா, இதுதான் தொடர்ந்து நாம சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். நீங்க உலகம் முழுக்கவே இதுதான் சூழ்நிலை. இப்போ மக்களுக்கு அப்போதைய விழிப்புணர்வு இல்லை. மக்களுக்கு விழிப்புணர்வை ஊட்ட நாம என்ன செய்யணும்? மக்கள் கொஞ்ச நாள் வெளியே வராது இருந்தாதான் அவங்களுக்கு இது குறித்த தன்மையை சொல்ல வேண்டும். அதே மாதிரி மாஸ்க் நாம வந்து அதிக அளவுல மேனுபேக்சர் பண்ணோம், அதற்கு உண்டான நேரத்தை எடுத்துக்கொண்டோம், வென்டிலேட்டர்ஸ், அதே மாதிரி டெஸ்டிங் கிட்ஸ், இந்த மாதிரி பல்வேறு விஷயங்கள், பெட்ஸ், ஹாஸ்பிட்டல்ஸ், எவ்வளவு விஷயம், இது எல்லாமே நாம ஒரு 60 நாளைக்குள்ள மிக சிறப்பாக செய்திருக்கிறோம். இது கொரோனா தொற்று என்பது ஒரு யாராலும் கட்டுப்படுத்த முடியாத ஒரு வகையில அதற்கு உண்டான ஒரு ஃபர்ஸ்ட் எய்ட் அல்லது அதற்கு உண்டான பாதுகாப்பு முயற்சிகளை மேற்கொள்ள நாம் எடுத்துக்கொண்ட நேரம். இப்போ இந்த விழிப்புணர்வை நாம் ஏற்படுத்திய பிறகு மக்களுக்கு இப்ப அதிகமா பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, மக்களே முன்வந்திருக்கிறார்கள், மக்களே புரிந்து கொண்டிருக்கிறார்கள். மக்களே இன்றைக்கு புரிந்து கொண்டிருக்கிறார்கள், உங்களை நீங்களே காப்பாற்றிக் கொள்ளுங்கள் அப்படின்னு நிலைக்கு அரசு வந்திருக்கிறதா? இல்ல கார்கே, 21 நாள் மட்டும் இல்ல சார் லாக்டவுன், அதுக்கப்புறமா 2 டைம் மத்திய அரசு கொடுத்தது, இப்ப வரைக்கும் நம்ம லாக்டவுன்லதான் இருக்கோம். இல்ல கார்கே, நீங்க லாக்டவுன்ல இருந்து தளர்வுகள் கொஞ்சம் கொஞ்சமா தான் வந்து மக்களை நாம எடுத்துப்போம். உதாரணத்துக்கு இப்ப குழந்தைங்க இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா நம்ம போக வேண்டாம், முடிந்த வரையிலும் நாம கட்டுப்படுத்தலாம். அதுக்காக எவ்வளவு மாசம் நம்ம வந்து லாக்டவுன்ல உட்கார முடியும்? இது தனிமனித வாழ்க்கையை மட்டுமல்ல, நம்மை வந்து மொத்தமாவே சமுதாயத்திலிருந்து அந்நியப்படுத்தி விடுகிறது, பொருளாதாரத்தை பாதிக்கிறது என்கிற ரீதியில முதல்ல கொரோனா என்றால் என்னவென்று யாருக்குமே தெரியாத ஒரு மிகப்பெரிய அச்சுறுத்தல் இருந்த நிலையில இப்போ அது வந்தா என்ன செய்யணும், எப்படி அதற்கேற்ற மாதிரி நடந்து கொள்ள வேண்டும் என்கிற நடைமுறைகளை மக்களும் அறிந்திருக்கிறார்கள். அதன் அடிப்படையில சுகாதாரத்துறையை சேர்ந்தவர்களும் மருத்துவர்களும் அந்தந்த மாநில அரசாங்கங்களும் மாவட்ட அதிகாரிகளும் இதற்கு தயாராக இருக்கிறார்கள். நாம அதோடு போராடி கொண்டிருக்கிறோம். ஆனால் அதோடு போராடும் பொழுது உறுதியாக அதர் ஆக்டிவிட்டிஸ் லைஃப் ஹஸ் டு கோ ஆன் என்று சொல்லப்படுகிற வகையில் பொழுதுபோக்குக்கு தியேட்டர்களை திறந்து விடுவது, ஓபன் தியேட்டர் திறப்பது, இதெல்லாம் வந்து அதீதமாக தெரியலையா? இல்ல, ஓபன் தியேட்டர் திறக்கலாம்னா இப்ப அந்த மாதிரியான ஒரு கட்டுப்பாட்டை நாம வந்து கொண்டு வந்திருக்கிறோம் தானே உண்மை. நீங்க அதிக அளவுல இந்த மாதிரியான தொற்றுகள் அதிகமாகும் போது இந்தியாவை பொறுத்தவரைக்கும் வேர்ல்டு ஆவரேஜ்ல இருந்து ரொம்ப தள்ளிதான் இருக்கிறோம். நீங்க மார்டாலிட்டி ரேட் பாத்தீங்கன்னாக்கா நமக்கு 2%, ஆனா 5% உலகம் முழுக்க இருக்குது. நீங்க இந்தியால எந்த அளவுக்கு, யாருமே எந்த நாடுமே எதிர்பார்த்திடாத அளவுக்கு நாம் கட்டமைப்புகளை பெருக்கி மக்களை காத்திருக்கிறோம்ன்றத நாம புரிஞ்சுக்கணும். இதுல வந்து அரசியல் ரீதியா பல்வேறு விமர்சனங்களை யார் வேண்டுமானாலும் முன்வைக்கலாம், அது வேற. ஆனால் நாம் அதை செய்திருக்கிறோமா இல்லையா என்றால் மத்திய அரசு மட்டுமல்ல எல்லா மாநில அரசுகளும் இதற்கு முழு ஒத்துழைப்பை கொடுத்ததோடு மட்டுமல்லாமல் மக்களும் கொடுத்திருக்கிறார்கள். சில எதிர்கட்சிகள் இதற்கு எதிராக பேசுவது, விமர்சனங்களை முன்வைப்பது என்பதெல்லாம் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது. அதையெல்லாம் தாண்டிதான் போவேன்.